ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷென்பாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் லசாக்னே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லசாக்னே செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லசாக்னே ஷீட்ஸ். இது எப்படி செய்கிறதுனா, நம்ம நார்மலாக கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதை வந்து இந்த மாதிரி உருட்டி இதை வந்து நம்ம ஃபேனில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் காய வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லசாக்னே ஷீட்ஸ் கிடச்சிரும். இப்போ இது வந்து நம்ம கோதுமை மாவில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை மைதா மாவில் வேணும்னாலும் செய்யலாம். ஒயிட் சாஸ், பீஸா சாஸ், மொசரெல்லா சீஸ், ஆனியன் 1 நம்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகம், பீன்ஸ், பன்னீர், கார்லிக், கொத்தமல்லி, பட்டர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பீஸா சீஸ்னிங், ஆல் பர்பஸ் சீஸ்னிங். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனவுடனே நம்ம பட்டர் போட போகிறோம். ஸோ இப்போ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆல் பர்பஸ் சீசனிங் கொஞ்சம் போடுங்க. பீஸா சீசனிங். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆனியனையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம கேப்சிகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், கார்ன் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதில் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதக்கணும். ஸோ இதில் வந்து இதுவே வந்து இதில் குக் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை வந்து மூடி வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாதி குக் ஆகிடும். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணணும். ஸோ பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த சால்ட் எல்லாம் வந்து அந்த பன்னீரில் இறங்கும். இப்போ இது வந்து இந்த பன்னீரில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து வாட்டர் இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வாட்டரை ட்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லசாக்னி எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேனில் நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பீஸா சாஸ் வந்து ஃபஸ்ட் லேயர் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த லசாக்னி ஷீட்டை வச்சிடலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒயிட் சாஸ். ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த பீஸா சாஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுல் லேயருக்கும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே இந்த வெஜிடபிள்ஸை இப்படி போட்டு விடுங்க. அடுத்தது ஒரு லேயர் சீஸ் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே திரும்ப இன்னொரு லசாக்னே ஷீட் வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து ஒயிட் சாஸ், பீஸா சாஸ் அப்படியே அதே ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியது
இப்போ நம்ம இன்னொரு ட்ரேயில் அவனில் எப்படி இந்த லசாக்னேவை செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் நம்ம அதே ப்ரொசீஜரில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சீசனிங்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இது வந்து அவனில் வைக்க போகிறோம். ஸோ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 180 டிகிரியில் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம கொண்டு போய் வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோம். இதை வந்து ஒரு மீடியம் ஹையில் வச்சு அப்படியே ஓப்பனில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறமா நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஸோ அவன் ஆல்ரெடி ஹீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள் லசாக்னே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்க, ருசியாக சுவைக்க. நன்றி.